மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை இட்டு வரும் நிலையில் அவையை நடத்த ஒத்துழைக்கும் வரை நாடாளுமன்றத்திற்கு வரப்போவதில்லை என்று பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்திருப்பதால் துணை பேரவைத் தலைவர்கள் அவையை நடத்தி வருகிறார்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியது. கூட்டம் தொடங்கியிலிருந்தே மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரியும் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க கோரியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை மாநிலங்களவை என இரு அவைகளும் தொடர்ச்சியாக முடங்கி போயுள்ளன. மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்தப்படும் என நடுவண் அரசு அளித்த வாக்குறுதியை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் பங்கேற்று விளக்கமளித்தால் மட்டுமே கூட்டம் நடைபெற ஒத்துழைப்போம் என கூறி வருகின்றனர். இந்த நிலையில் 10ஆவது நாளான இன்றும் காலை மக்களவை கூடியதும் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மாநிலங்களவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் சீற்றமடைந்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா சபையின் கண்ணியத்திற்கு ஏற்ப எம்பிக்கள் நடந்து கொள்ளும் வரை அவை நடவடிக்கைக்கு தலைமை தாங்கப் போவதில்லை என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். இதனால் அவை நடவடிக்கையை மக்களவை துணை பேரவைத் தலைவர்கள் வழிநடத்தி வருகின்றனர். எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவை அடுத்தடுத்து தள்ளி வைக்கப்பட்டது.